வணக்கம் கதை பெட்டி தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்பது லவன்யா இன்று இரண்டு குடும்ப சிறுகதைகளை கேட்க போகிறோம் முதலாவது தேவவிரதன் அவர்களின் மௌனத்தின் குரல் இனி கதை ஆரம்பிக்கலாமா மனோகருக்கு என்று ஒலி எழுப்பிய அலாரத்தின் ஓசை திடிக்கிட்டு விழிக்கச் செய்தது உருப்படி புரியாத ஏதோ ஒரு கனவுதான் என்றாலும் அது ஒரு சந்தோஷமான கனவு என்ற அளவில்தான் நினைவு இருந்தது ஏனென்றால் அவன் எதற்காகவோ மகிழ்ச்சியுடன் கனவில் சிரித்தபோதுதான் இந்த வீரிட்டு அலறிய அலாரம் அவன் கனவு சிரிப்பு எல்லாவற்றையும் சிதைத்தது ஷை என்று அழுத்தபடி அலாரத்தை நிறுத்தி எழுந்து அமர்ந்தான் பத்மா அருகில் இல்லை அவள் எழுந்து சமையலறையில் வேலை செய்வது நீளமான படுக்கை அறை வாசலின் அருகே வீழ்ந்த ஒளியிலிருந்து தெரிந்தது இன்று வேலை நிமித்தமாக ஐதராபாத் போக வேண்டும் மனோகருக்கு வர வர ஆஃபீஸில் வேலை இவன் மீது அதிகம் சுமத்தப்படுவதுடன் குற்றச்சாட்டுகளும் அதிகமாகிக் கொண்டே இருந்தன படித்து முடித்தவுடன் ஆசை ஆசையாக சேர்ந்த வேலை ஆறு வருஷங்களிலேயே ஆயாசத்தை தர ஆரம்பித்து விட்டது எழுந்து சோம்பல் முறித்து பாத்ரூமிற்கு சென்று பார்த்தபோது பேஸ்ட் இல்லை என்று தெரிந்தது பத்மா பத்மா என்று குரல் கொடுத்தான் திருமணமான புதிதில் இருந்த காதலும் கனிவும் ஆசையும் இப்போது அவளிடம் மனோகருக்கு இல்லை ஏன் பத்மாவுக்கும் அவனிடம் இருப்பதாக தோன்றவில்லை கையில் புதிய பற்பசையுடன் வந்தாள் பத்மா அவளை குரோதமாக பார்த்தான் மனோகர் ஏன் இதை முன்னாலேயே எடுத்து வைக்கக்கூடாதா நான் கத்தன பிறகுதான் கொண்டு வர வேண்டுமா என்றான் சினத்துடன் அவன் முகத்தை கூட பார்க்காமல் நீட்டிய அவன் கையில் டியூபை வைத்து மௌனமாக அங்கிருந்து சென்றாள் பத்மா அது ஆத்திரத்தை மேலும் கூட்டிய போதும் எதுவும் சொல்லாமல் தன் வேலையில் ஈடுபட்டான் மனோ அவன் தன் வேலைகளை முடித்து டைனிங் டேபிளில் செய்தித்தாளுடன் வந்து அமர்ந்தான் மேலோட்டமாக செய்திகளை படித்து கொண்டிருந்த போதே காஃபியை கொண்டு வந்து அவன் எதிரில் வைத்து உள்ளே சென்றாள் பத்மா காஃபியை குடித்தபடி யோசனையில் ஆழ்ந்தான் மனோ தெரிந்தோ தெரியாமலோ அவனுக்கும் பத்மாவுக்கும் இடையே விரிசல் விரிந்து கொண்டே போவது போல் தோன்றியது ஏன் என்றுதான் புரியவில்லை இந்த அழகில் வேலையில் சேர்ந்த அடுத்த வருஷமே நடந்த கல்யாணம் ஏதோ ஒரு வகையில் காதல் கல்யாணம் தான் பார்த்ததுமே சொல்ல தெரியாத காரணங்களினால் ஒருவருக்கொருவர் பிடித்து போனது இரண்டு குடும்பங்களிலும் முதலில் எதிர்ப்பு தெரிவித்தனர் ஆனால் கடைசியில் பத்மா மனோகர் இருவரின் இளமையின் பிடிவாதம்தான் வெற்றி பெற்றது நண்பர்களின் ஆதரவு வேறு கிடைத்தது இருவரும் கிட்டத்தட்ட எண்பது சதவிகிதம் இரு குடும்பத்தாரின் ஒப்புதலுடன் வெற்றிகரமாக மணவாழ்க்கையை ஆரம்பித்தனர் முதல் இரண்டு வருஷங்களில் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் சொர்க்கமாக இருந்தது ஆனால் அதற்கு பிறகுதான் ஒருவரின் மறுபக்கம் மற்றவருக்கு தெரிய ஆரம்பித்தது மனோவின் குடிப்பழக்கம் ஊதாரித்தனம் பெண்களிடம் உள்ள பலவீனம் எல்லாவற்றிற்கும் மேலாக எதற்கெடுத்தாலும் சட்டென்று ஏற்படும் முன்கோபம் சுயகர்வம் இவை வெகுவாகவே பத்மாவை பெரும் துன்பத்திற்கு உள்ளாக்கியது பத்மாவிற்கு மனோகருக்கு நேரெதிரான குணங்கள் பொறுமை அமைதி பயந்த குணம் தயக்கம் கொஞ்சம் அசட்டுத்தனம் இவையெல்லாம் மனோவின் ஆளுமைக்குள் ஆட்டி படைக்கப்பட்டன எதிர் துருவங்கள் ஒன்றையொன்று ஈர்க்கும் என்பது மனோ பத்மா காதல் நிரூபித்தது என்று கூறலாம் ஆனால் அது தொடர்ந்து ஈர்ப்பாகவே இருந்ததா என்பதுதான் கேள்வி பிரசன்னா பிறந்த பிறகு உலகில் உள்ள எல்லா பெண்களையும் போல பத்மாவின் முழு கவனமும் குழந்தையின் பக்கம் திரும்பியது அவனை கொஞ்சுவது கவனிப்பது வேடிக்கை காண்பிப்பது பாடம் சொல்லி தருவது என்று அவளது நேரத்தை முழுமையாக ஆக்கிரமித்து கொண்டான் பிரசன்னா பிரசன்னா பிறந்த உடனேயே வேலையில் இருந்து நின்றுவிட்டாள் பத்மா அது மனோகருக்கு பெரும் இழப்பாக தோன்றவில்லை தான்தான் குடும்பத்தின் தலைவன் என்ற அவனது சுயகர்வத்திற்கு அது தீனியாக அமைந்தது பத்மாவின் சம்பாத்தியம் பெருமளவிற்கு சேமிப்பில் இருந்ததாலும் மனோவின் கணினித்துறை வேலை கை நிறைய சம்பளத்தை தந்ததாலும் கஷ்டங்கள் அதிகமாக பொருளாதார ரீலி ரீதியில் தலையெடுக்கவில்லை பத்மாவுக்கு ஆசைகள் அதிகமில்லை தான் தன் கணவன் வீடு குழந்தை என்ற வட்டத்திற்குள்ளேயே சுழன்று கொண்டிருந்ததால் பிரச்சனைகள் தோன்றவில்லை மனோவின் அதிகாரங்கள் ஏவல்கள் குற்றச்சாட்டுக்கள் அலட்சியம் எல்லாவற்றையுமே ஒரு சராசரி இந்திய மனைவியாக ஏற்றுக்கொண்டால் பத்மா அவனுடைய பலவீனங்கள் முதலில் சற்று அதிர்ச்சியை தந்தாலும் போக போக அவனது அசம்பந்த குணம் அவற்றை ஒரு கடமையாக ஏற்று சிலுவையாக சுமக்க ஆரம்பித்தது தனக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கை இது இனி தன் உலகம் தன் நான்கு வயது பிள்ளைதான் என்ற ரீதியில் வாழ்க்கையை பழகி கொண்டாள் பத்மா ஆனால் மனோகர் அப்படி இல்லை கொஞ்ச நாட்களாகவே அவனுக்கு பத்மாவின் மீது உள்ள அலட்சியமும் வெறுப்பும் அதிகமாகி கொண்டே போனது போதா குறைக்கு பிரசவத்திற்குப் பின் பருமனாகி போனால் பத்மா அந்த தோற்றம் அவளை சற்று வயதானவளாக காட்டியது மனோகருக்கு இன்னும் இளமையின் துடிப்பும் வேகமும் பாக்கி நிறையவே இருந்தன அதன் விளைவு அவனுக்கு தன் மனைவியை பார்க்கும் போதெல்லாம் சீறிக்கொண்டு வெளிப்பட்டது எப்போதுமே எதிராளி மௌனம் காத்தால் கோபம் இன்னும் அதிகமாகும் பத்மாவின் அடங்கி போகும் குணமும் பொறுமையும் மனோகரின் சினத்தை மேலும் தூண்டியது கிடைத்த போதெல்லாம் வார்த்தை சாட்டைகள் சொடுக்கப்பட்டன இருவரும் வெவ்வேறு துருவங்கள் ஆகி போதிலும் திருமணம் என்ற மரபை கட்டிக்காக்கும் வகையில் ஓர் கூரையின் கீழ் வாழ்ந்து கொண்டிருந்தனர் மனோகரின் ஐதராபாத் பயணம் அவனது வாழ்க்கையில் மிக சுவாரஸ்யமான மற்றொரு அத்தியாயத்தை திறக்கும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை அவனுடன் அவன் நிறுவனத்தில் புதிதாக வேலைக்கு சேர்ந்திருந்த காமினி உடன் வந்தால் இன்றைய நவநாகரிக யுவதியின் அத்தனை அம்சங்களும் காமினியிடம் இருந்தன உடலை கவ்வி ஜீன்ஸ் பேண்ட் கவர்ச்சி காட்டும் மேல் சட்டை என்று கவலை இல்லாமல் உடை அணிந்ததோடு ஆண் பெண் என்ற பேதம் கொஞ்சம் கூட இல்லாமல் சரளமாக பழகும் குணமும் காமினியிடம் இருந்தது மனோகர்தான் அவளுடைய நேரடி அதிகாரியாக இருந்ததால் அவனுடன் அவள் நெருக்கமாக பழகும் வாய்ப்புகள் அதிகம் ஏற்பட்டன ஐதராபாத் பயணம் அவர்கள் நெருக்கத்தை அதிகமாக்கியது மனோகரின் பலவீனம் என்ன என்பதை சடுதியில் புரிந்து கொண்ட காமினி அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ள ஆரம்பித்தாள் மேம்போக்கான தொடல்கள் சாகசங்கள் கண் சிமிட்டல்கள் இரட்டை அர்த்த பேச்சுக்கள் எல்லாவற்றையும் தாண்டி உச்சத்தில் முடிந்தது காமினி மனோகரின் உறவு காமினியுடைய அழகும் இளமையும் மனோவுக்கு அசாத்தியமான கிறக்கத்தை தந்தது பத்மாவிடம் இல்லாத பல அம்சங்கள் அவளிடம் இருந்து தனக்கு கிடைப்பதாக உணர்ந்தான் மனோ ஏதோ ஒரு கட்டத்தில் இனி இது உதறிவிட வேண்டிய உறவு என்ற எண்ணம் மனோவின் மனதில் தோன்ற ஆரம்பித்தது அதன் வெளிப்பாடாக பத்மாவிடம் அவன் காட்டிய எரிச்சல் கோபம் எல்லாம் பல மடங்காக பெருகியது அன்று மத்தியான இடைவெளியில் காமினியுடன் பேசும்போது தன்னுடைய மன வாழ்க்கையின் சோக கதையை பகிர்ந்து கொண்டான் மனோ எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை வீட்டிற்கு போக வேண்டும் என்ற நினைப்பை கசக்கிறது காமினி என்றான் மனோ விருப்புடன் நாசுவுக்காக தன் உணவை ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்டு கொண்டே பிறகு ஏன் இன்னும் அந்த வீட்டிற்கு போய் கொண்டிருக்கிறாய் உதறி எரிய தானே என்று அலட்சியமாக கூறினாள் காமினி யு மீன் டிவோர்ஸ் என்றான் மனோ எஸ் செய்யலாம் ஆனால் அவள் ஒப்புக்கொள்ள வேண்டுமே அவள் மறுத்தால் பிரச்சனையாகி விடாதா சிரித்தாள் காமினி தினம் தினம் வசவும் திட்டும் வாங்கி குடும்பம் நடத்த அவளுக்கு மட்டும் என்ன இனிப்பாகவா இருக்கப் போகிறது அவளுக்கும் குழந்தைக்கும் சேர்த்து ஒரு மொத்த தொகையை கொடுத்துவிட்டு விடுதலை அடையும் வழியைப் பார் அவளை ஆச்சரியத்துடன் பார்த்தான் மனோகர் அப்படியா சொல்கிறாய் அவளுக்கு வேறு வேலை கூட இல்லை அதனால் என்ன இதற்கு முன் வேலைக்கு சென்றவள் தானே வேண்டுமென்றால் தேடிக்கொள்கிறாள் மௌனத்தில் ஆழ்ந்தான் மனோ ஆனால் அவன் மனம் வேகமாக வேலை செய்தது இதுதான் இந்த போரடிக்கும் வாழ்க்கையில் இருந்து தப்பிக்க வழி தொலைத்து கட்டுவோம் பத்மா இதற்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாள் அழுவாளா இல்லை எப்போதும் போல் மௌனமாக ஏற்றுக்கொள்வாளா எப்படி இருந்தால் என்ன இன்று அந்த பேச்சை ஆரம்பித்து விட வேண்டியதுதான் இனியும் காலம் கடத்தினால் அது மடத்தனம் என்று முடிவு செய்தான் மனோகர் அன்று இரவு அவன் வீட்டுக்கு வந்தபோது மணி பத்து டிவி பார்த்து கொண்டிருந்தால் பத்மா அவன் வந்ததும் அதை நிறுத்தி சமையல் அறைக்கு சென்று உணவை சூடுபடுத்த ஆரம்பித்தாள் அவன் டைனிங் டேபிளில் அமரும்போது அவனுக்கு முன் தட்டும் இரவு உணவும் தயாராக இருந்தன பத்மா அவன் உட்கார்ந்ததும் உணவை எடுத்து பரிமாறினாள் அவன் சாப்பிடும்போது மனதை தயார் செய்து கொண்டான் சாப்பிட்டு கை கழுவி விட்டு வந்ததும் டைனிங் டேபிளை சுத்தம் செய்து கொண்டிருந்த பத்மாவிடம் உன்னிடம் கொஞ்சம் பேச வேண்டும் என்றான் மனோகர் கைவேலையை நிறுத்தாமலே அவனை நிமிர்ந்து பார்க்காமல் நானும் உங்களிடம் பேச வேண்டும் என்றாள் பத்மா மனோவுக்கு ஆச்சரியமாக இருந்தது இவள் என்ன பேச போகிறாள் வீட்டு செலவுக்கு பணம் பிரசன்னாவின் ஸ்கூல் ஃபீஸ் இல்லை பிறந்த வீட்டுக்கு போக அனுமதி இப்படி எதாவதாகத்தான் இருக்கும் என்ற நினைப்பில் ஓ அப்படியா என்றான் சோஃபாவில் அமர்ந்திருந்த மனோவின் எதிரில் வந்து அமர்ந்தாள் பத்மா அவனை நேராக பார்த்து ம் சொல்லுங்கள் ஏதோ பேச வேண்டும் என்றீர்களே என்றாள் இதுவே மனோவிக்கு சற்று ஆச்சரியமாக இருந்தது இருந்தாலும் தன் வியப்பை காட்டிக்கொள்ளாமல் நீ கூடத்தான் ஏதோ பேச வேண்டும் என்றாய் முதலில் அதை சொல்லு அப்புறம் நான் சொல்கிறேன் என்றான் ஒரு வினாடி அவன் முகத்தை நேருக்கு நேராக பார்த்தாள் பத்மா பின் தெளிவாக அமைதியான குரலில் சொன்னால் எனக்கு விவாகரத்து வேண்டும் முதல் கதை நிறைவுற்றது இரண்டாவது கதை கூப்பா ராஜகோபாலன் அவர்களின் என்ன வேண்டும் பார்வதி இரவெல்லாம் தூங்கவில்லை முன் எல்லாம் அழுதாள் இரண்டு மணிக்கு மேல் தூக்கம் வரவில்லை கடிகாரம் மணியடிப்பதை எண்ணினாள் ஐந்து அடித்ததும் எழுந்து வெளியே வந்தாள் சிவராமன் இரவு நாற்காலியில் படுத்தபடியே தூங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு திடுக்கிட்டாள் பழுதேய்த்து கொண்டு வாசலில் போனாள் மனதில் எவ்வளவோ எண்ணங்கள் எப்படி எப்படியோ வேகமாக ஓடிக்கொண்டிருந்தன கைப்பாட்டிற்கு பாதி தெருவை அடைக்கும் பெரிய புள்ளி கோலமாக ஒன்றை போட்டுக்கொண்டிருந்தது கண்பாட்டிற்கு தெருவில் அந்த அதிகால வேளையில் நடைபெற்ற சம்பவங்களை கவனித்து கொண்டிருந்தது பால்காரி கிளப்புக்கு பால் கறக்கப் போகும் அவசரத்தில் வழியில் கிடந்த எச்சிலைகளை மேயப்போன மாட்டினை விரட்டி கொண்டு போனால் கன்று நடக்க மாட்டாமல் பின்னால் ஊர்ந்து கொண்டே போயிற்று இரண்டு நாய்கள் வெகு குதூகலமாக ஒன்றை ஒன்று வேடிக்கை காட்டி கடித்துக்கொண்டும் துரத்தி கொண்டும் இருந்தவை திடீரென்று உண்மையாக சண்டையிட ஆரம்பித்தன விளையாட்டில் ஒன்றின் பற்கள் மற்றொன்றின் உடலில் கொஞ்சம் பலமாக ஊன்றிவிட்டன தெருக்கூட்டம் சுகாதார பணியாளன் ஒருவன் இரண்டு வாசல் தள்ளி வாருக்கோளோடு நின்றான் அவன் மனைவி அவன் பக்கத்தில் குப்பை கூடைக்கு அருகில் உட்கார்ந்து மடியிலிருந்து வெற்றிலை பாக்கு பையை எடுத்து ஒரு துண்டையும் ஒரு வெற்றிலையையும் வாயில் போட்டுக்கொண்டு சிறிது சுண்ணாம்பை சின்ன உருண்டையாக உருட்டி போட்டாள் அவளுக்கு பின்னால் பக்கத்தில் இரண்டு வயது குழந்தை வயிற்றில் ஒரு குழந்தை இருபது வயசு இருக்கும் அவளுக்கு தேகம் மினுமினுவென்று இருந்தது அள்ளிச் செருகி இருந்த தலைமுடியை தலைக்கு மிஞ்சி இருந்தது முகத்தில் எவ்வனத்தின் நிறைவு இன்னும் குறையவில்லை பொவலை கொஞ்சம் குடு என்றான் அவன் புவலையா இல்லையே என்று பையை துழாவினாள் அவள் நீ இருக்கிற இடத்துல என்ன தான் இருக்கும் என்று அவன் எரிந்து விழுந்தான் இருக்குதான் பார்க்குறேன் என்று சொல்லிக்கொண்டே அவள் சிறு புகையிலை துண்டை ஒன்றை எடுத்து இந்தா இருக்குது என்று நீட்டினாள் அவ்வளோதான் இருக்கா சரி நீ போட்டுக்க என்று சொல்லிவிட்டு அவன் கூட்ட ஆரம்பித்தான் உட்கார்ந்து ஒரு சரகு இருக்கு போடு நான் கூட்டிட்டு வாரேன் என்று அவள் எழுந்தாள் சரிதாங்கறேன் நீ உட்காரு நொடியில அரிச்சிக்கிட்டு வந்துடுறேன் என்று அவன் வேகமாக கூட்ட ஆரம்பித்தான் அவள் உல்லாசமாக அந்த குப்பையில் உட்கார்ந்து கொண்டு குழந்தையுடன் குழாவ ஆரம்பித்தாள் முகத்தில் திருப்தியும் சந்தோஷமும் தாண்டவும் ஆடின உறக்க சிரித்து விளையாடினாள் புகையிலை காம்புக்குத் தடவல் புருஷன் எரிந்து விழுந்தான் அவள் முகமலர்ச்சி குறையவில்லை அவனும் அவளை வேலை செய்ய விடவில்லை பார்வதி பார்த்து கொண்டே கோலம் போட்டால் கை போட்டது மனம் தடம் மாறிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது பார்வதிக்கும் கிட்டத்தட்ட அந்த வயசுதான் ஆனால் அவள் உடல் தாங்காதபடி எவ்வனத்தின் செருக்கு அதில் தத்தளித்துக் கொண்டிருந்தது பிறந்தகத்தில் சீரும் செல்வமாக வளர்ந்தவள் வாழ்க்கைப்பட்ட பிறகும் பெற்றோர்கள் வேண்டியதை செய்தார்கள் அவள் கணவன் சிவராமன் டிபுட்டி கலெக்டர் ஆஃபீஸில் ஹெட் கிளார்க் முதலிலேயே ரெவின்யூ இன்ஸ்பெக்டராக தேர்ந்தெடுக்கப்பட்டதனால் இருபத்தாறாம் வயசிலேயே எண்பது ரூபாய் சம்பளத்துடன் அந்த பதவியில் இருந்தான் அவளுக்கு ஏற்ற புருஷன்தான் அவன் தேகக்கட்டும் முகக்கவர்ச்சியும் உள்ளவன் டெபுட்டி கலெக்டருக்கு அவனிடத்தில் வெகு மதிப்பு நம்பிக்கை அவன் எது எழுதி வைத்தாலும் கையெழுத்து போட்டுவிடுவார் அன்று சிவராமன் எட்டு மணிக்குத்தான் வீட்டுக்கு வந்தான் வந்ததும் வாய்ப்பேசாமல் சாப்பிட்டு விட்டு நிலா முற்றத்தில் போய் சாய்வு நாற்காலியில் சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டான் ஆஃபீஸில் வேலை செய்த சிரமம் மேலும் என்ன என்ன அர்ஜெண்ட் காகிதங்கள் பாக்கி என்ற யோசனை அதெல்லாம் பார்வதிக்கு தெரியும் ஆகையால் சாப்பாடு முடிகிற வரையில் அவளும் ஒன்றும் பேசவில்லை தானும் சாப்பிட்டுவிட்டு கைகாரியங்களை முடித்துக்கொண்டு வந்து தாழ்வாரத்தின் ஓரமாக அவன் பக்கத்தில் உட்கார்ந்தாள் சிவராமன் கண் திறக்கவில்லை என்ன கண்ணை மூடிக்கொண்டு யோசனை யோகம் கீகம் செய்கிறீர்களோ என்று சொல்லிக்கொண்டே வெற்றிலைக்கு சுண்ணாம்பு தடவ ஆரம்பித்தாள் சிவராமன் கண் திறந்தான் உன் வேலையும் ஆச்சா இன்று ஆஃபீஸில் வேலை கடுமை பகல் பூராவும் அவன் முன்பு நின்று நின்று காலே போய்விட்டது ரொம்ப சிரமமாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே நிலா வெளிச்சத்தில் மின்னிக்கொண்டிருந்த கொண்டிருந்த மனைவியின் முகத்தை பார்த்து சட்டென்று ஒரு விதமான ஆறுதலும் திருப்தியும் அடைந்தான் சிரமம் கூட சிறிது சிறிது தீர்ந்தது போல இருந்தது அவனுக்கு பார்வதி இப்படி வாயே நாற்காலியில் கையில் உட்காரேன் பார்வதி இடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை பதில் சொல்லவும் இல்லை கஜான்சிக்கு போவோமா இப்பொழுது என்றான் கஜான்சி படம் மதுரையில் மூன்று வாரங்கள் ஓடியது கடைசியாக முதல் நாள் இரவு ஓடிவிட்டது என்று சிவராமனுக்கு மத்தியானந்தான் ஆஃபீஸில் தெரிந்தது அவனுக்கு அந்த தகவல் மிகவும் ஏமாற்றமாக போய்விட்டது பார்வதி அதை பார்க்க போக வேண்டும் என்று அந்த படம் வந்த நாள் முதலாக அவனை அறித்து கொண்டு இருந்தாள் குறைந்தது இந்த ஊரில் பத்து பதினைந்து வாரங்களாவது ஓடும் போவோம் என்று சிவராமன் சொல்லிக் கொண்டு வந்தான் முன்பே போயிருக்கலாம் ஜமா பந்தி நெருங்கி இருந்ததால் ஆஃபீஸில் வேலை அதிகம் சாவகாசம் இல்லை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எப்படியாவது கூட்டிக் கொண்டு போய்விடுவது என்று தீர்மானித்து இருந்தான் இவ்வளவு சீக்கிரமாக அது போய்விடும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை பார்வதி போவோமா என்றதும் சிவராமன் முகம் அசடு தட்டிவிட்டது ஆனால் அப்போது படம் போய்விட்டது என்று பார்வதியிடம் சொல்ல அவனுக்கு மனம் வரவில்லை சொன்னால் அந்த நிலவும் அவள் முகமும் தன் மகிழ்ச்சியும் என்ன ஆகும் என்று யோசித்தான் அன்று என்னவோ காரணமின்றி அவன் மனைவியின் முகம் கவர்ச்சி பெற்று விளங்கினது போல அவனுக்கு பட்டது சற்று அங்கே நிம்மதியாக சாய்ந்த வண்ணம் அவளை பக்கத்தில் உட்கார்த்தி கொண்டு சாயுஜிய சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று ஆவல் ஏற்பட்டது பொய் சொன்னான் நாளைக்கு கட்டாயம் போவோம் இங்கே வா என்றேனே என்றான் பார்வதியின் முகத்தில் ஒரு விபரீதமான திருப்தி தோன்றிற்று எனக்காக நாளைக்கு படத்தை போட சொல்லியிருக்கிறீர்களா என்று கடுமையாக கேட்டாள் சிவராமன் ஒரு நிமிஷம் பதில் சொல்ல முடியாமல் தவித்தான் போய்விட்டதா யார் சொன்னார்கள் உனக்கு என்றுதான் அவன் கேட்க வேண்டியிருந்தது போகாமல் எனக்காக நிற்குமா டெப்புட்டி கலெக்டர் ஆஃபீஸ் ஹெட் கிளார்க்கின் சம்சாரம் பார்க்கவில்லையே என்று இதோ பார் பார்வதி என்று சிவராமன் நிலைமையை சீர்திருத்த எழுந்து உட்கார்ந்தான் பார்வதி அவன் சொன்னதை காதிலேயே போட்டுக்கொள்ளாமல் அசட்டையுடன் குனிந்த வண்ணமே என்ன பார்க்கிறது ஊரெல்லாம் பார்த்தாயிற்று அடுத்த வீட்டுக்காரர்கள் கூட நேற்று கடைசி ஆட்டத்திற்கு போய்விட்டு வந்தார்கள் எனக்கு எப்படி தெரியும் பார்வதி சொல்லி முடிப்பதற்குள் சிவராமன் குறுக்கிட்டான் இந்தா பார்வதி நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்ததை பேசிக்கொண்டே போகாதே அதற்குள் அது போய்விடும் என்று எனக்கு தெரியாது போய்விட்டது என்றும் தெரியாதோ என்று பார்வதி ஏதோ பிசாசு பிடித்தவள் போல அவனை மடக்கினாள் சிவராமனுக்கு கோபம் வந்துவிட்டது சிவராமன் மனநிலையை அறிந்து கொள்ளாமலோ அல்லது அறிந்து கொண்டுதான் அவனை துன்புறுத்த வேண்டும் என்று நினைத்தோ அவள் நெருக்கடியை உண்டாக்கிவிட்டாள் அப்பொழுதும் சிவராமன் பதில் சொல்லவில்லை யார் சொன்னார்கள் போகாது இருக்கும் இருக்க சொல்லியிருக்கிறேன் என்றெல்லாம் சொன்னீர்களே இப்பொழுது என்று பார்வதி மேலும் குத்தினாள் கூட்டிக்கொண்டு போவதும் போகாமல் இருப்பதும் என் இஷ்டம் என் சௌகரியம் தெரிந்ததா என்று சிவராமன் அவ்வளவு நேரம் பொறுமையோடு மௌனமாக இருந்தவன் மிகவும் அதிகப்படியாக சொல்லிவிட்டான் இப்பத்தானா தெரியப் போகிறது ஐந்து வருஷங்களாகத்தான் தெரியுமே என்ன தெரியும் என்னவா உங்கள் இஷ்டமும் உங்கள் சௌகரியமும் தான் இந்த வீட்டில் என்பது பார்வதி வார்த்தைகளை கொட்டாதே அவற்றின் அர்த்தத்தை அறிந்து பேசு அறிந்து பேசி பேசித்தான் கிடக்கு நான் வார்த்தைகளை கொட்டுகிறேன் நீங்கள் என்று பார்வதி முதல் தடவையாக ரோஷத்துடன் கணவன் முகத்தை பார்த்தாள் நான் உன்னுடன் இப்பொழுது பேச தயாராக இல்லை இப்பொழுதுதானா என்ன எப்பொழுதும் என்று மறுபடியும் குனிந்து கொண்டாள் இதற்காகத்தானா இங்கே வந்து உட்கார்ந்தாய் ஆமாம் இதற்காகத்தான் உட்கார்ந்தேன் சி எழுந்து போ இந்த வார்த்தைகள் சிவராமனை அறியாமலேயே வெளியே வந்துவிட்டன பார்வதி சட்டென்று அவன் முகத்தை பார்த்தாள் கையில் இருந்த வெற்றிலைகளை தட்டில் விட்டிருந்து எழுந்து உள்ளே போய்விட்டாள் கோலப்புள்ளிகளை வேகமாக சேர்த்து கொண்டே பார்வதி யோசித்தாள் நான் என்ன சொன்னேன் அவர் எப்படி சீறி விழுந்தார் படம் போய்விட்டது என்றேன் அதில் என்ன தப்பு பார்வதி அவ்வளவுதான் அந்த வார்த்தைகளை மட்டுமே சொன்னதாக எண்ணினாள் அதற்கு மேல் ஒன்றும் சொன்னதாகவே அவளுக்கு தோன்றவில்லை நினைவு இல்லையோ இந்த துப்புரவு தொழிலாளி ஏன் மனைவி மேல் எரிந்து விழுந்தான் புகையிலே இருக்காது என்று அது கூட சந்தேகமாகத்தானே சொன்னால் அதற்குள் அவன் எரிந்து விழுந்தான் அவள் அதை காதில் போட்டுக்கொள்ளவில்லை அவள் முகம் கோணி கோபித்து கொண்டிருந்தால் என்ன பதில் சொல்லியிருப்பாள் என்று யோசித்தாள் என்ன நீ வச்சிருக்கிற லட்சணத்துக்கு உனக்கு வாய் வேறையா என்ற மாதிரி கேட்டிருப்பாள் போல் சீ கழுத வாய மூடு என்றிருப்பான் அவன் தன் கணவனைப் போல அப்படியே போயிருக்கும் ஆனால் அவள் பதில் சொல்லவில்லை நான் சொன்னேன் ஏன் சொன்னேன் அவள் ஏன் சொல்லவில்லை சொல்லக்கூடாதோ ஏன் கூடாது இந்த சிக்கலான இடத்தில் கை கூட சற்று நின்றுவிட்டது நினைவே நின்றுவிட்டது அம்மா அம்மா நகருங்க என்றான் ஒரு வண்டிக்காரன் படியோரம் நகர்ந்து நின்று வண்டி போன பின்பு கோலத்தை வேகமாக போட்டால் பதில் சொல்லலாம் சொன்னால் அழுகையும் தான் மிச்சம் சொல்லாவிட்டால் அன்பு ஆதரவு உல்லாசம் மகிழ்ச்சி எல்லாம் ஆமாம் நான் தான் சொன்னேன் அவர் ஏன் சும்மா இருக்கக்கூடாது சிவராமன் சும்மா இருக்கவில்லை என்று பார்வதி நினைத்தாள் அவன் எவ்வளவோ முயற்சி செய்தான் தான் அவனை சும்மா இருக்க விடவில்லை என்பது அவளுக்கு தெரியவில்லையா அல்லது மறந்துவிட்டாளா அவர் ஏன் சும்மா இருக்கக்கூடாது என்றுதான் அவள் உள்ளத்தில் கேள்வி திரும்ப திரும்ப வந்தது பதில் தெரியவில்லை பதில் தெரியவில்லையே தவிர பார்வதியின் உள்ளம் அப்பொழுது எதனாலோ இலகிவிட்டது சட்டென்று கோலத்தை முடித்துவிட்டு உள்ளே போய் அடுப்பை மூட்டி காஃபிக்கு தண்ணீர் வைத்தாள் சிவராமனுக்கு இரவு தூக்கம் இல்லை அவன் படுக்கையே போட்டுக்கொள்ளவில்லை நாற்காலிலேயே சாய்ந்துவிட்டான் பார்வதி இந்த மாதிரி கலகம் மூட்டியது அவள் மூட்டினதாக அவனுக்கு பட்டது முதல் தடவை அல்ல எத்தனையோ நாட்கள் அவள் வீட்டில் சுகமாக மனைவியின் முகத்தை பார்த்து ஆஃபீஸ் தொல்லைகளை மறக்கலாம் என்று வந்தபோது பார்வதி இந்த மாதிரி ஏதாவது ஒன்றை கிளப்பினதாக தோன்றியது ஏன் இப்படி இந்த மாதிரி தானா வாழ்க்கை எங்கும் நடைபெறுகிறது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த துன்பம் என்றால் கணவன் மனைவி என்று ஏன் வாழ வேண்டும் நானும் சில சமயங்களில் பிசகு செய்யலாம் முழு பிசகும் என்னுடையது தானா பார்வதி பிசகே செய்வதில்லையா என்னை மட்டும் ஏன் இப்படி துன்புறுத்துகிறாள் நான் என்ன குறைவு செய்துவிட்டேன் சிவராமன் பார்வதியின் வார்த்தைக்கு முடிந்தவரை மறுப்பு செலுத்துவதில்லை என்று அவன் நினைத்தான் அநேகமாக அவனால் முடிந்த வரையில் சின்ன சின்ன விஷயங்கள் அவன் என்று எண்ணியவற்றை அவள் பெரியதாக நினைத்ததாக அவன் நினைத்தான் இது கூட என்றாள் அவள் இதுதானே என்றான் அவன் இந்த சிக்கலுக்கு என்ன பரிகாரம் என்று அவனுக்கு தெரியவில்லை எண்ணி எண்ணி ஓய்ந்து போய் அப்படியே அதிகாலையில் தூங்கிவிட்டான் சமையல் அறையிலிருந்து வந்தவள் அந்த காட்சியை பார்த்தால் துக்கம் திடீர் என்று பொங்கி மார்பை அடைத்தது பகலெல்லாம் அந்த பாவி முன் நின்று விட்டு வந்தால் இரவில் நான் பாவி தூங்க விடவில்லையே என்று எண்ணி அழுதாள் அவனை எழுப்ப மனம் வரவில்லை தானும் காஃபி சாப்பிடாமல் வைத்துவிட்டு சமையல் வேலையை ஆரம்பித்தாள் எஜமான் சிவராமன் திடுக்கிட்டு கண் விழித்து எழுந்து உட்கார்ந்தான் யாரது யுதிராஜி எஜமான் என்ன பெரிய எஜமான் கூட்டிட்டு வர சொன்னாரு போங்கடா எங்கேயாவது நீயும் உன் எஜமானனும் என்று இறைந்துவிட்டு சிவராமன் எழுந்து பல் தேய்த்து விட்டு உடை அணிந்து கொண்டு வெளியே புறப்பட்டான் பார்வதி எதிரே வந்து தாழ்ந்த குரலில் காப்பி சாப்பிட்டு விட்டு என்று இழுத்தாள் எல்லாம் நீயே சாப்பிடு என்று சொல்லிவிட்டு சிவராமன் ரேழைக்கு போனான் பதில் சொல்லவில்லை இனிமேல் பதில் சொல்லவில்லை பதிலே சொல்லவில்லை என்று பார்வதி தன்னை அறியாமல் அலறினாள் குரலை கேட்டு திடுக்கிட்ட சிவராமன் திரும்பி பார்த்தான் பார்வதி தள்ளாடி விழுபவள் போல தடுமாறினாள் சிவராமன் ஒரே பாய்ச்சலாக திரும்பி வந்து அவளை தாங்கி பிடித்து கொண்டான் பார்வதி என்ன செய்ய வேண்டும் எனக்கு ஒன்றும் வேண்டாம் பேசலை சுமூகமாக இருங்கள் போதும் அடுத்த வீட்டில் சாந்த சுக வாழ்வு வேண்டும் வேறென்ன வேண்டும் என்ற கிராமஃபோன் தட்டு பாடும் சத்தம் கேட்டது நம்ம மேலே உண்மையாக பாசம் வச்சுருக்கவங்க கிட்ட விட்டு கொடுத்து மௌனமாகி போய் பிரச்சனையை தவிர்க்கலாம் ஆனால் நம்ம மேலே கொஞ்சம் கூட பாசம் இல்லாதவங்க கிட்ட எத்தனை விட்டு கொடுத்து போனாலும் அது எந்த விதத்திலையும் பிரயோஜனமாக இருக்காது அப்படிங்கிறத இந்த ரெண்டு சிறுகதையும் உணர்த்தது மாய நதிகள் நாவலின் ஆறாவது பாகம் நாளை மாலை ஒரு மணி நேர சிறப்பு பதிவாக பதிவேற்றம் செய்கிறேன் வர இருக்கும் விறுவிறுப்பான கதை நகர்வுகளை தொடர்ச்சியாக கேட்குறதுக்காக இந்த முயற்சி நம்ம சேனலில் வர கதைங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி